கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன அப்போசனாய பவுல் குறைந்த சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒன்று குறைந்தியர் ஒன்று பதினொன்று ஃபர்ஸ்ட் கொர்ந்தியன்ஸ் ஒன் லெவன் ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது இப்போ அப்போசனாய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த கடிதம் எழுதும்போது எபேசு பட்டணத்தில் இருக்கிறார் இந்த எபேசு பட்டணத்திலிருந்து அவர் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதும்போது கொரிந்து சபையில் வந்து கொரிந்து பட்டணத்தில் அங்கே உள்ள சபையில் வாக்குவாதங்கள் என்ன சண்டை அவங்களுக்குள்ள போராட்டம் அவங்களுக்குள்ள விவாதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட காரியம் நடைபெறுகிறது என்பதை அங்கே குலோயி வீட்டுக்காரங்க போய் சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் குளோயி வி குளோயிங்கிறது வந்து வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது ஆணுடைய பெயராக பெண்ணுடைய பெயரான்னு நம்ம இன்றைக்கு நடைமுறையில் அநேக பெண்களுடைய பெயர்கள் குளோயி என்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வீட்டுக்காரங்க எபேசு பட்டணத்துக்கு போய் அங்கே அப்போஸ் நாயை பவுளை சந்தித்து நம்ம ஊரில் இருக்கிற சபையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது அப்போ என்ன எழுதுகிறாரு உங்களுக்குள்ள சண்டை இருக்குது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடி கொண்டு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் அப்போ என்ன நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ சொல்லிக்க நாப் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க ஆதி திருச்சபை எப்படி இருந்தது எல்லாம் அவ்வளோ திரளான ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே மனதுள்ளவர்களாய் ஒரே இருதயம் உள்ளவங்களா எனக்கு உனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை என்று சொல்லக்கூடியதாக இப்போ இந்த எபேசி இருந்து எழுதுறாரு இல்லையா இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் நான்காவது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அப்போ என்ன எல்லாம் ஒரே ஏக சிந்தையோடு ஏக மனதோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கே அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்கிறாரு ஆனால் இங்கே கொரிந்து சபையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குங்கிறத குளோவியால் வீட்டாளுங்க வந்து அங்கே சொன்னதுனால அவர் அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி எப்படி ஒரு சமாதான கட்டினால் அன்பினால் அவர்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை சொல்கிறாரு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இப்போ நம்ம ஆதி திருச்சபையை பார்க்குறோம் அதற்கு பின்பாக எபேசு பட்டணத்தில் இருக்க சபையை பார்க்குறோம் அதற்கு பின்பாக கொரிந்து சபையை பார்க்குறோம் சரியா வேதவசனத்தில் இருக்க சபையில் பார்க்குறோம் இங்கே கத்தராயி இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தழுந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துலேயே அங்கே ஒரு சண்டை சச்சரவு வேறுபாடுகள் கொலேச கொலேசெசோ பட்டணத்தில் உள்ள சபைக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து இல்லை இல்லை அக்னாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க எந்த மதத்தையும் பின்பற்றாதவங்க வர்றாங்க இங்கே கொருந்து பட்டணத்தில் வந்து பாவத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இது விரிவாகி விரிவாகி இப்போ ரெண்டாயிரம் வருஷம் கழித்து எப்படி ஆயிடுச்சுன்னா கர்த்தராயி இயேசு கிறிஸ்தனுடைய சபையில் சண்டைங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது எப்படி அண்ணே எல்லாம் எங்கள் சர்ச்சில் எலெக்ஷன் நடத்த போகிறோம் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போடு தான் நடக்குது யார் இவங்க செலக்ட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்து மக்களை ஆவியில் வழி நடத்த போகிறாங்களாம் அவங்கள தெரிந்தெடுத்துவதற்கே போலீஸ் பாதுகாப்பு தேவை இருக்குது இவங்க எப்படி ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியும் இது காரணம் என்னென்னா ஒரு கிறிஸ்தவனாக மாறின பின்பும் அவங்க நிறைய காரியங்களை விடுறதில்ல ஒரு கிறிஸ்தவன் என்று வந்த பிறகு உங்களுடைய அடையாளம் கிறிஸ்தவன் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் ஜாதியின் அடிப்படையில் பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவனே கிடையாது ஆமாம் உண்மை ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது ஜாதி கிடையாது நம்ம இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்தில் இன்றைக்கும் கிறிஸ்தவங்க என்று சொல்லக்கூடிய அநேகர் என்னதான் போதிச்சாலும் அவங்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கிடையாது தவறு மக மிகப்பெரிய தவறு என்னன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவன் என்று சொல்லக்கூடியதா அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா வேத வசனத்தை சரியாக கற்றுக்கொண்டு உங்களுடைய கோட்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் நான் இன்னொரு காரியம் சொல்லி முடிச்சுறேன் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கை ரெண்டு கை இருக்குது ஒரு கை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆனால் ரெண்டு கையும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குது அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால இல்லை ரெண்டும் தலையோடு இணைக்கப்பட்டதுனால அப்போது நீங்கள் மற்றவங்க கூட சேர்ந்து செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா காரணம் அவங்ககிட்ட பிரச்சனை இல்லை நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரே சமாதான கட்டில் இருக்கிறீங்களா இல்லையா என்று மகா கிருபையும் இறக்கம் நேர்ந்து எங்கள் அன்பின் தாப்பனே இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எந்த ஒரு பாகுபாடோ பிரிவினையோ இல்லாதபடி வாக்குவாதங்கள் இல்லாதபடி உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் உம்மோடு இசைக்கப்ப இசைவாய் இணைக்கப்பட்டவர்களாய் ஏக சிந்தையோடு வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்